வணக்கம் மக்களே, மகிமாவின் தமிழாற்று படைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் திருப்பள்ளி எழுச்சியின் 9வது பாடலையும் அதன் விளக்கத்தையும் காண்போம். இப்பாடலில் தேவர்களுக்கும் மூவர்களுக்கும் எட்டாத இறைவன் இந்த பூ விலகிற்கு இறங்கி வந்தார். ஏனெனில் இவ்வுயிர்களுக்கெல்லாம், பூலோக உயிர்களுக்கெல்லாம் உயிர்விக்க வேண்டும் என்று இரக்கம் கொண்டு இறங்கி வந்தார். அதையே இப்பாடல் மிக அழகாக அருமையாக விளக்குகிறது. பாடலை காண்போமா? விண்ணகத் தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே, உன் தொழும்பு அடியோங்கள் மண்ணகத்தே வந்து வாழச் செய்தானே, வன் திருப்பெருந்துறையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று கலிதரு தேனே கடல் அமுதே கரும்பே விரும்பு அடியார் என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. பாடலின் விளக்கம்: தேவர்களுக்கும் எட்டாத அதீதனே, நீ நில உலகுக்கு இறங்கி வந்து உன் தொண்டர்களை உய்வித்துள்ளாய். நா யாண்டும் போற்றுபவர் உள்ளத்தில் நீ பேரின்பமாய் திகழ்கின்றாய். உலகெங்கும் தென்படுகின்ற சேதனமே நீயேதான். காண்போனாய் இருக்கும் சிவன் என்றைக்குமே காணப்படு பொருளாய் ஆவதில்லை. ஆதலால் தேவர்களுக்கு அல்லது இந்திரியங்களுக்கு அவன் புலப்பட மாட்டான். உயிர்க்கு உயிராய், உணர்வுக்கு உணர்வாய் அவன் விளங்குகின்றான் என்று அற்புதமாக இப்பாடலில் கூறியுள்ளார் மணிவாசகப் பெருமான். இன்னும் நாம் தெளிவாக பார்க்க போனால், விண்ணில் வாழும் தேவர்களும் அணுக முடியாதவன், மேலான பெருமை உள்ளவன். அவனுடைய தொண்டினை செய்கின்ற அடியவர்களாகிய பக்தர்களை எல்லாம் மண்ணகத்தில் வாழ்ந்து வாழச் செய்தவன். பரம்பரை பரம்பரையாக அடியவர்களாக பக்தர்களாக இருப்பவர்களுடைய கண்களில் ஆனந்தத்தை தருபவன், தேன் போன்றவன், கரும்பு போன்றவன். அன்பு செய்கின்ற அடியவரது எண்ணத்தில் எப்பொழுதும் விளங்குபவன். உலகம் அனைத்திற்கும் உயிரான இறைவா, பள்ளியினின்று எழுந்தருள்வாயாக என்று இப்பாடல் விளக்கம் நமக்கு காட்டுகிறது. என்ன மக்களே, இந்த பாடலும் விளக்கமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளை திருப்பள்ளி எழுச்சி 10வது பாடலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.